இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 8:39 வசனம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாயினுடைய அன்பை மிக பெரியதாக பேசுவார்கள். ஆனால் நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள் தன்னுடைய இரண்டு மகன்களில் ஏசாவை ஏமாற்றுவதற்கு ஈசாக்குடன் சேர்ந்து வேலை பார்க்கிறாள். சில நேரங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் மோசமாக இருக்கும்போது சொந்த பிள்ளைகளை வெறுக்கிற அம்மா அப்பாவை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவி திருமணத்தில் ஈருடல் ஓர் உயிராக இருக்கிறார்கள். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு ஒருவரின் எதிர்பார்ப்பை மற்றவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அங்கு மன வருத்தம் வருகிறது, பிரிந்து விடுகிறார்கள். நிறைய இடங்களில் கொலை கூட செய்ய தயாராக இருக்கிறார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் நாம் எவ்வளவுதான் அவர்களுக்காக உழைத்தாலும் ஒரு சிறு விஷயத்தில் மனஸ்தாபப்பட்டு வேலையை விட்டு தூக்கி விடுகின்றனர். யாராவது நம்மை குறித்து தவறாக பேசினால் உண்மையில் தவறே செய்யாத ஒருத்தரை வேலையிலிருந்து தூக்கிவிடுகிறார்கள். எவ்வளவு வருட அனுபவம் இருந்தாலும் எவ்வளவு நன்றாக உழைத்திருந்தாலும் எதையுமே யோசிக்காமல் ஒரே நிமிடத்தில் வேலையை விட்டு அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிக்காக, நாம் வேலை பார்க்கும் இடத்திற்காக நம்முடைய நம் பெரும்பான்மையான நேரத்தை நாம் செலவழித்து விடுகிறோம். பெரும்பான்மையான நம்முடைய சக்தியை இதற்காக தான் நாம் செலவழிக்கிறோம். ஆனால் நம் தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்கள். அவர் நம்மை நாம் பாவிகளாக இருக்கும் போதே நேசிக்கிறார். ஆனால் அவரை நாம் நேசிக்கிறோமா? அவருக்காக நாம் நேரம் ஒதுக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? அவருடன் உறவாடுகிறோமா? எப்படி நாம் அவரை நேசிக்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நேசிக்கிறோமா, இல்லை முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்கிறோமா? அவர் நம் அப்பா என்பதால் எதையுமே எதிர்பார்க்காமல் நாம் நேசிக்கிறோமா? கொஞ்சம் நம் இருதயத்தை நாம் கேட்டு பார்ப்போம் பிரியமானவர்களே. பதில் என்னவாக இருக்கிறது? நம்முடைய நிலைமை நமக்கே தெளிவாக தெரிகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பில் போடப்படும்போது அவர்கள் எவ்வளவு உறுதியாக தேவன் எங்களை ஸ்தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவரை நாம் நேசிப்போம் என்று எவ்வளவு உறுதியாக சொல்கிறார்கள். அதே உறுதி நம்மிடம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் பாவிகளாக இருக்கும்போதே அப்பா நீங்கள் எங்களை எவ்வளவு நேசித்து சிலுவையில் எங்களுக்காக எவ்வளவு செய்து முடித்திருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் எதையுமே அசட்டையாக எண்ணவில்லை ஏசப்பா. அமேன். விலையேற பெற்ற பாவமுடைய கிருபைக்காக, உடைய அன்பிற்காக நன்றி ஏசப்பா. அமேன். எங்கள் முழு ஆத்மாவோடு உண்மை நேசிக்கணும் ஏசப்பா. அப்பா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உம்மிடம் பேசணும். அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எந்த வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ஏசப்பா. ஒரு நிமிடம் கூட நாங்கள் தனித்திருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு வரக்கூடாது ஏசப்பா. ஆவியானவருடைய பிரசன்னம் அப்பா எங்களோடு எப்பொழுதும் இருக்கணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா நேரங்களிலும் அப்பா, எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், எங்களுடைய சந்தோஷமான வேலைகளிலும், குழப்பமான நேரங்களிலும், அப்பா எந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் அப்பா நாங்கள் உங்கள் கூட பேசணும் ஏசப்பா. உங்கள் கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணணும் ஏசப்பா. அம்மேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, நல்ல அண்ணா மாதிரி, நல்ல அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அப்பா நல்ல குரு மாதிரி, அப்பா எல்லாம் எங்களுக்கு எல்லாமாய் நீங்கள் இருக்கணும் ஏசப்பா. அம்மேன். வாழ்க்கையில் அப்பா நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. மற்றது எல்லாம் அதற்கு அப்புறம்தான். அப்பா முழுமையாக, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு நாங்கள் உண்மை நேசிக்கணும் ஏசப்பா. எங்கள் இருதயம் அப்பா உமக்காக திறந்தே இருக்கிறது ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மேன். எங்களோடு நீங்கள் சஞ்சரிக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஏனுக்கு 300 வருடம் அப்பா உம்மோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம் ஏசப்பா.
அமேன். எல்லா நேரங்களிலும் எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அப்பா நீங்கள் எங்களோடு இருக்கீங்கங்கிறத நாங்கள் உணரணும்ப்பா. அமேன். எங்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்க ஏசப்பா, நன்றி. எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்துருக்கோம் ஏசப்பா. அதை நாங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லணும் ஏசப்பா. நீர் மாத்திரம் உண்மையான தேவன் என்பதை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் புரிஞ்சு கொள்ளணும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்ராப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சமாதானம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஏசப்பா. எங்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறதை விட, அமேன், பிள்ளை தந்தையை நேசிக்கிறதை விட, கணவன் மனைவியை நேசிக்கிறதை விட, அப்பா உங்களுடைய அன்பு மாபெரியது ஏசப்பா. அமேன். எல்லா இடத்திலும் ஒரு எதிர்பார்ப்போடு நேசிக்கிறாங்க, ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை முழுமையாக நேசிக்கிறது நீர் மாத்திரம்தான்ப்பா, நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் தூங்கும்போது நல்ல நித்திரை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்க ஏசப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் தீ விபத்து நோய் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. இதோடு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, அமேன். உங்க ரத்தம் தான்.